வரைக்கும் வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சியானது வெவ்வேறு பலனை தரக்கூடியது அந்த வகையில் இந்த மாதம் அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற நடைபெறப்போகிற குரு பயிற்சியானது மேஷராசியினருக்கு அவங்களுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்திற்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்கிய பஞ்சாங்கம் படி குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு தற்போது வெற்றியை தரும் பதினொன்னாம் வீட்டில் வந்து அமர்வது சிறப்பான நற்பலன தரப்போகுது கேதுவ நட்சத்திர அதிபதியாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் கொண்டிருக்கிற உங்களுக்கு கும்பகுருவின் இந்த ஐந்து மாத காலமும் பொற்காலமாகவே அமையும் அதிலும் குறிப்பாக முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயின் சாரம் பேச்சு குரு சஞ்சரிக்க இருக்கிறதுனால நினைத்த காரியங்களை தடையில்லாம சாதிச்சு வருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தான அதிபதி பதினொன்றுல அமர்வதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் நிலுவையில் இருக்க பிதுர்கர்மாக்கள் குலதெய்வ குலதீப வழிபாடு ஆகியவற்றை தடையின்றி செய்து முடிப்பீங்க இதன் மூலமா மனக்குறை நீங்கும் உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது பார்த்திங்க தன குருவின் அமர்வு நிதி நிலையை சீராக்கும் நீண்ட நாள் கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் புதிதாக கடன் வாங்க யோசிப்பீங்க கடன் வாங்காமல் சமாளிக்கும் கலையை கற்றுக்குவீங்க மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் புதிய சேமிப்பில் இறங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் கூடும் தான தர்மங்களில் அதிக ஈடுபாடு செய்வீங்க செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருவாய் சிறப்பாகவே அமையும் புதிதாக வீடு மனை வாங்குற முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைந்து நிம்மதியான சூழல் நிலவும் குடும்பத்தினர் கிடையே இருக்க உங்களுடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறும் அனைவருடைய நலனுக்காகவும் அதிகமா அலைவீங்க உடன் பிறந்தோருக்கு உங்களால என்ற உதவியையும் செய்வீங்க அண்ணன் அக்கா வழியில உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெற்றோரின் ஆதரவுடன் செயல்பட்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்க பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அஸ்வினி நட்சத்திரத்தின் கல்வி எப்படி இருக்க போகுதுன்னா குருவின் அருளால கல்வித்தர முயர்வு பெறும் குறிப்பாக ஆராய்ச்சி படிப்பில் இருக்க மாணவர்கள் தடைகள் நீங்கி வெற்றி காண்பாங்க அந்நிய தேசம் சென்று உயர்கல்வி பயில விரும்புவோருக்கு நேரம் சாதகமாக இருக்கு வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் ஏற்றம் காண்பாங்க சிஏ படிப்பில் கண்டுவர தடைகள் நீங்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி காண்பீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவரினுடைய உடல்நிலையில கவனம் தேவைப்படும் பேசும்போது தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பிரயோகிப்பது ரொம்பவும் நல்லது குடும்ப பிரச்சனைகளில் உங்களுடைய வாதம் எடுபடும் பிறந்த வீட்டிற்கும் புகத்த வீட்டிற்கும் இடையே இருந்த விரிசலை சரி செய்வீங்க மகப்பேறுக்காக காத்திருப்போருக்கு சாதகமான நேரம் குடும்ப பெரியோர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க தங்களுடைய உடல் நிலம் ரோகஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை விலகிறதுனால உடல்நிலையில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம் தொற்று நோய்கள் சளி இரும்பல் காய்ச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு கனயம் கல்லீரல் பகுதிகளில் சிரமம் தோண்டுவதற்கான வாய்ப்புண்டு அவ்வப்போது தண்ணீர் பருகுவதும் சிறுநீர் கழிப்பதும் உடல் நலனை மேம்படுத்தும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுதுன்னா பத்தில் சனியின் ஆட்சி பலமும் பதினொன்றில் குருவின் அமர்வும் இரண்டில் ராகவும் இருக்கிறது தொழில் முறையில நல்ல முன்னேற்றம் காண்பீங்க பணியாளர்கள் அலுவலகத்தில் முக்கியத்துவம் பெறுவாங்க உறுதியான செயல்பாடும் உண்மையான உழைப்பும் நல்ல லாபத்தின பெற்றுத்தரும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் இராணுவம் காவல்துறையினர் நீதித்துறையினர் தங்களுடைய உத்தியோகத்தில் விருது பெறுவாங்க சுய தொழில் செய்வோரில் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினர் சமையல் கலைஞர்கள் உணவுத்துறை சித்த மருத்துவம் ஆகியவற்றில் இருப்பவங்க அமோக லாபம் காண்பீங்க உங்களுடைய பரிகாரம் திங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க பின்பற்ற வேண்டிய திருக்குறள் அழுக்காறு அவாவிகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் மேஷ மேஷராசியின் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை தரும் ஜெயஸ்தானத்தில் குருவின் வரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் நினைத்த காரியங்கள் எளிதாகவே நடைபெறுவதாக உணர்வீங்க செவ்வாய ராசிநாதனாகவும் சுக்கரன நட்சத்திர அதிபதியாகவும் கொண்டிருக்கும் நீங்கள் வேகமா செயல்பட்டாலும் நிதானம் தவறாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க தகவல் தொடர்பு சாதனங்கள்ல அலப்பறியா நன்மை காண்பீங்க வலைத்தளம் சோசியல் மீடியா ஆகியவற்றை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்வீங்க நட்பு வட்டம் விரிவடையும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மூலமா புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க அதே நேரத்தில் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் அப்படிங்கிறத பிரித்து அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் குடும்ப குருவின் இந்த ஐந்து மாத காலமும் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யுது உங்களுடைய நிதி நிலைமை முப்பத்தி ஒன்று முதல் நிதி நிலையில ஏற்றத்தை காண்பீங்க சேமிப்பு உயர்வடையும் அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் சிறு வியாபாரத்தில் கோட்டை விடுவீங்க கவரப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்கறதுனால வீண் விரயம் உண்டாகலாம் கவனம் தேவை மார்ச் மாத இறுதியில எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்புல இறங்குற வாய்ப்பும் உண்டு தங்கம் வெள்ளியினால ஆன பொருட்கள் சேரும் நட்சத்திரத்தைச் சேர்ந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சலசலப்போடும் கலகலப்பும் நிறைஞ்சிருக்கும் தம்பதியருக்குள் இணக்கம் கூடும் பெரியவர்களின் ஆலோசனை பயன் தரும் உடன் பிறந்தோரின் நலன்ல அக்கறை கொண்டு செயல்படுவீங்க சகோதரியின் குடும்பத்தாருக்கு பலன் கருதாம உதவி செய்ய முற்படுவீங்க பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண்பீங்க உங்களுடைய கல்வி குருவின் திருவருவாள மாணவர்கள் கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருவாங்க ஆன்லைன் வகுப்புகளால் அவதிப்பட்டு வரும் இந்த நேரத்துல ஆசிரியரின் தனிப்பட்ட ஆதரவோடு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க இயற்பியல் கணிதம் அக்கௌண்டன்சி வரலாறு மொழி இலக்கியம் ஆகிய துறை சார்ந்த மாணவர்கள் சாதிப்பாங்க மருத்துவம் படிக்க விரும்புகிற மாணவர்கள் கடுமையான உழைப்பினை வெளிப்படுத்தணும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வரும் நீங்க பேச்சில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம் அண்டை வீட்டு பெண்களிடம் அதிக கவனம் தேவை பிள்ளைகளின் தேவை அறிந்து பூர்த்தி செய்வீங்க குடும்ப பெரியவர்களின் ஆதரவு இருக்கிறதுனால தங்க தடையின்றி உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க பிறந்த வீட்டாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு காணாமல் போகும் மார்ச் மாதம் நான்காம் வாரம் வரைக்கும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் முளைக்க காண்பீங்க உங்களுடைய உடல் நலம் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க அதிக ஆளாவாங்க கண் பார்வை கோளாறு கடுமையான தலைவலி ஆகியவை உண்டாகும் கொரோனாவால் தடைபட்டு வந்த மருத்துவ சிகிச்சைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவான காலமாகவும் அமையும் அறுவை சிகிச்சைகள் இந்த நேரத்தில் வெற்றி தரும் அப்படிங்கிறதுனால பயமின்றி இறங்கலாம் பரணி நட்சத்திரத்தில் தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பணியாளர்கள் நேர்மையான முறையில் பதவி உயர்வு பெறுவாங்க சுயதொழில் தொழில் செய்வோர் உழைப்பிற்கேற்ற ஊதியம் காண்பாங்க வியாபாரிகள் தொழிலதிபர்கள் பணியாட்களின் நலனில் அக்கறை கொள்வாங்க ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் ஏஜென்சி தங்க நகை வியாபாரம் தரைவழி போக்குவரத்து எலக்ட்ரானிக்ஸ் துறை மருத்துவ செவிலியர் துறை பணியாளர்கள் சிறப்பான முன்னேற்றம் கண்டும் வருவாங்க மார்ச் மாத இறுதியில் பங்குதாரர்கள் வழியில் பிரச்சனை உருவாகலாம் அப்படிங்கறதுனால கூட்டு சிறப்பு கவனம் தேவை உங்களுடைய பரிகாரம் செவ்வாய்தோறும் மாரியம்மனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுங்க பின்பற்ற வேண்டிய திருக்குறள் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ராசியின் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சொல்வது தெளிந்து சொல் எதிலும் அவசரப்பட்டு செயல்படும் நீங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க இருந்தாலும் எல்லோருக்கும் முன்பாக நாம் செய்து முடித்துவிட வேண்டும் அப்படின்ற அவசர குணம் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அனாவசியமான ஆசைகள் மனதை விட்டு அகலும் எது நமக்கு தேவை தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து அறிஞ்ச பேச்சினில் கடமையுணர்வும் அதிகமாக வெளிப்படும் கடந்த காலத்தில் கண்ட அனுபவம் உங்களை பக்குவப்படுத்தும் தைரியமும் மன உறுதியும் கூடும் இறங்கிய பணிகளில் நியாயமான முறையில் உங்களுடைய வெற்றியை பதிவு செய்வீங்க உங்களுடைய முயற்சிகளும் செயல்களும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் அமைந்து உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தும் செவ்வாயே ராசி அதிபதியாகவும் சூரியன் சந்திர அதிபதியாகவும் கொண்டிருக்கிற உங்களுக்கு நினைத்தது நடக்கும் நேரம் இது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த குடும்பம் எப்படி இருக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்த மனக்கசுப்பு நீங்கும் முன்னோர்களின் சொத்துக்கள் இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமான முடிவினை எட்டும் சுப நிகழ்ச்சிகள் முன் நின்று செயல்படுவீ உறவினர் ஒருவரின் வருகை சலசலப்ப உண்டாக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களின் கல்வி நிலைமை மாணவர்களின் அறிவு திறன் கூடும் கல்வி நிலையில சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பெண்கள் குடும்ப பெரியவர்களின் நலன்ல அதிக அக்கறை கொள்வீங்க குடியிருக்கும் வீட்டினை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் சிறப்பு கவனம் செய்வீங்க தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய தொழில அபிவிருத்தி செய்து கொள்ள சரியான நேரம் இது தொழிலதிபர்கள் தங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களால நன்மை அடைவாங்க உங்களுடைய பரிகாரம் புதனன்று சரஸ்வதியை வழிபடுங்க